நம்ம யோகம் இன்று பகுதியில் உஷ்ட்ராசனத்தை பற்றி பார்க்க போகிறோம். உஷ்ட்ர அப்படின்னா சமஸ்கிருதத்தில் கேமல் அப்படின்னு பொருள். ஒரு ஒட்டகத்தோட திமில் மாதிரி இருக்கிறதுனால இந்த ஆசனத்துக்கு உஷ்ட்ராசனம் அப்படின்னு பேர். இந்த ஆசனத்தை செய்கிறது எப்படி, இது செய்கிறதுனால என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் வராரு யோகா ஆசிரியர் ஜி சவுந்தரராஜன் அவர்கள். இந்த ஆசனத்தை நமக்காக செய்து காட்ட போகிறாங்க சுகந்தி அவர்கள். பொதிகை நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று நம்ம வயிற்று பகுதியை பற்றி அடிப்படையான சில விஷயங்களையும் அதற்கான பயிற்சியையும் பார்த்தோம் இல்லையா. கொழுப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, கொழுப்பு, ஃபேட், கொலஸ்ட்ரால், இது மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டோன்னா நமக்கு ரெண்டு விஷயம் தோணுது. ஐயோ, இது ஏதோ ஆரோக்கியத்துக்கு எதிரான விஷயம் போல் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது இல்லையா. அப்படி இல்லை. அதாவது இந்த உடம்பில் தேவையான கொழுப்பு, தேவையற்ற கொழுப்பு அப்படின்றதையும் ஏற்கனவே சயின்ஸில் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து தேவையான கொழுப்பு, இதெல்லாம் தேவையற்றது அப்படிங்கிறது. பொதுவாகவே ஒருத்தருடைய உடல் எடையில் 21% முதல் 25% வரை கொழுப்புகள் அல்லது ஃபேட், தேவையான கொழுப்பு இருக்கணும். அது ரொம்ப ஆரோக்கியத்துக்கான அடிப்படையான விஷயம். பொதுவாக மூளை செயல்பாட்டுக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த ஃபேட் தான் தேவை. அப்புறம் ஆரோக்கியமான வயதாகுதல் இருக்குல்லையா, வயதானவங்க ஆரோக்கியமாக இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு இந்த ஃபேட் இருக்குதுன்னு அர்த்தம், சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு செட் ஆஃப் ஃபேட், அது வந்து நீடட் ஃபேட், இந்த உடம்புக்கு தேவையான கொழுப்பு பகுதி. இன்னொரு கொழுப்பு இருக்குது, சாச்சுரேட்டட் அல்லது எரிக்கப்படாத கொழுப்பு அப்படின்னு ஒரு சிலது இருக்குது. அது என்ன ஆயிடுதுன்னா அதுதான் நோய் கிருமியாக அல்லது நோய் கூறாக மாறிவிடுகிறது. அப்போ இந்த தேவையற்ற கொழுப்பு எப்படி இந்த உடம்பில் சேருது அப்படின்னா, முக்கியமாக அறிவியல் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, பயிற்சியே இல்லாமல் இருக்குது தான். உடற்பயிற்சின்னு ஒன்று செய்யாதவங்களுக்கு, அவங்க ரொம்ப ஆரோக்கியமான உணவு பழக்கத்தில் இருந்தால் கூட இந்த தேவையற்ற கொழுப்பு உடம்பில் தங்கிவிடும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்போ ஒரு நாளைக்கு நிச்சயமாக யாராக இருந்தாலும், அவர் ஏற்கனவே ஆரோக்கியமான மனிதராக இருந்தால் கூட, கொழுப்பு கட்டிகளோ கொழுப்போ இந்த உடம்பில், தேவையற்ற கொழுப்பு நான் சொல்கிறது, இந்த உடம்பில் தங்காமல் இருக்க வேண்டுமென்றால் அவர் குறைந்தது 20 முதல் 25 நிமிடம் வாரத்தில் 3 அல்லது 4 நாட்களாவது கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் பயிற்சி. அது மட்டும்தான் இந்த கொழுப்பு கட்டிகளை சேர விடாமல் நம்மளை காப்பதற்கான ஒரு கவசம் அப்படி வச்சுக்கலாம். இது நம்பர் 1. ஆயுர்வேதம் இதை எப்படி பார்க்குது அப்படின்னா, மேதோ தாது அப்படின்னு சொல்லுது. நம்ம ஆயுர்வேதம் இந்த உடம்பில், இந்த உடல் இயக்கத்தில் அல்லது ஆரோக்கியத்தில் அல்லது உயிர் வாழ்தலில் 7 நிலைகளை சொல்கிறது. சப்த தாத்துன்னு பேர். இந்த 7 சேர்ந்தது தான் ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லுது. த 7 பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 கட்டுமான பொருட்களால் ஆனது தான் இந்த உயிர். அப்போ இந்த உயிர் ஆரோக்கியமாக இருப்பதில் மேதோதாதுவுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது. சொல்லப்போனால் ஆயுர்வேதம் மேதோதாதுவை எப்படி சொல்லுது அப்படின்னா, மேதோதாது இருக்கக்கூடிய ஒருத்தர், கிட்டத்தட்ட இந்த ஃபேட் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆரோக்கியமான மனிதர் மட்டும் இல்லை, புத்திசாலியான கூர்மையான மனிதராகவும் இருப்பார். ஏன்னா மூளை செயல்பாட்டுக்கு முக்கியமானதே இந்த ஃபேட் தான். அப்போ இது தேவை அப்படின்னு சொல்லுது. அப்போது ஒருத்தர் ரொம்ப அனீமிக்காக ஆகிடறாரு வச்சுக்கோ, பார்க்குறதுக்கு ரொம்ப ஒல்லியாக இருக்கார், உடம்பில் சதைப்பற்றே இல்லை அப்படின்னா அவர் ஏதோ வகையில் இதை சரி செய்ய வேண்டும். ஸோ அந்த வகையில் ஆரோக்கியத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு, தேவையான கொழுப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதை சேர்ப்பது மிக அல்லது மிகச் சரியாக வைத்துக்கொள்வது மிக முக்கியம். இது நம்ம பொதுவாக ஒரு கொழுப்பு அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம அடிப்படையாக அதை தெரிஞ்சுக்கலாம். நாம் வந்து கொழுப்புங்கிறது ஏதோ ஆரோக்கியமின்மை அல்லது நோய் கூறு அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். அதுவும் இந்த உடம்புக்கு தேவையான விஷயம்தான், அளவோடு இருந்தால். அறிவியல் சொல்லக்கூடிய அளவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதோடு இருந்தால் அது தேவையான விஷயம். சரி, இன்னைக்கு நேற்று பார்த்த பயிற்சியுடைய அடுத்த கட்டம், அடுத்த நிலை ஒன்றை பார்க்க இருக்கிறோம். நேற்று நான் சொன்னேன் அர்த்த உஷ்ட்ராசனம் அப்படின்னு சொன்னேன், பாதி நிலையில் செய்யக்கூடிய ஒட்டகம் போன்று திமிழை வளைக்கும் பயிற்சி. இன்று பூர்ண உஷ்ட்ராசனம், முழுமையான உஷ்ட்ராசனம் பயிற்சி. ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது மாதிரியான கிளாசிக்கல் போஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மரபான பயிற்சிகள் நேரடியாக ஒருத்தர் செய்ய முடியாது. அதனால் என்ன பண்ணலான்னா, ஒரு சேரோட சப்போர்ட் எடுத்துக்கிட்டு பண்ணலாம். இல்லை வயதானவர்களுக்கு நேரடியாக செய்யவே முடியாது, அவங்க இந்த மாதிரி சேரை போட்டு ஒரு சேரோட சப்போர்ட்டோடு இந்த பயிற்சியை செய்து விடலாம். அந்த வகையில் இன்று பூர்ண உஷ்ட்ராசனம், அதே மாதிரி தான் நேற்று மாதிரி ஒரு சேரை போட்டுட்டு கால்களை உள்ளே வச்சு நீங்கள் நல்லா உங்களுடைய மூட்டு பகுதி ரெண்டும் தரையில் நல்லா திடமாக இருக்கிற மாதிரி நின்றுக்கோங்க. உங்களுடைய உடல் எடை மூட்டு பகுதியில் சமமாக இருக்க வேண்டும், இதுதான் அடிப்படை. இப்போ முதல்ல வலது கையிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். மெதுவாக மூச்சு உள்ளே வரும்போது வலது கை மேல் நோக்கி உயர்த்தி பின்புறமாக குனிந்து சேரோட நாற்காலியின் ஏதேனும் ஒரு காலை பிடித்து கொள்ளலாம்.
அதே போல் இடது கையை மெதுவாக உயர்த்தி மூச்சோடு இயைந்து பின்புறமாக சென்று நாற்காலியின் இன்னொரு காலை பிடித்து கொள்ளலாம். நாற்காலியோ முக்காலியோ உங்களுக்கு எது வசதியோ அதை வச்சுக்கோங்க. இப்போது மெதுவாக கையை கீழ் நோக்கி லேசாக கொண்டு போக முயற்சி பண்ணுங்கள். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தலை முழுவதுமாக பின்புறமாக தொங்கிய நிலையில் இருக்கலாம். இது ஒரு ரவுண்ட் முடிஞ்சாச்சா. இந்த கடைசி இறுதி நிலையில் 3 நொடிகள் வரைக்கும் இருக்கலாம். மூச்சிலாம் பிடிச்செல்லாம் வைக்க வேண்டாம். அதிகபட்சமே 3 நொடிகள் அங்கே இருந்துட்டு மெதுவாக இடது கையை முதலில் உயர்த்தி முன்புறமாக கீழே கொண்டு வந்து அதே போல் வலது கையை மேல் நோக்கி உயர்த்தி முன்புறமாக கீழே கொண்டு வந்து கை கீழே போட்டுட வேண்டியதான். இது ஒரு ரவுண்டு. இது மாதிரி 5 முறை நீங்கள் செய்யலாம். இந்த பயிற்சி நேற்று நாம் பார்த்தோம் இல்லையா, வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு. அந்த வயிற்றுப்பகுதிக்கான பிரச்சனைகள் மட்டும் இல்லை, முதுகுத்தண்டில் இறுக்கம் இருந்தால் இந்த பயிற்சி நேரடியாக ரிலீஸ் பண்ணி விட்ரும். அதில் இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ், வெர்டெப்ரா ஸ்டிஃப்னஸோ நர்வஸில் இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸோ இருந்ததுன்னா இந்த பயிற்சி நேரடியாக அது எல்லாத்தையும் இலகுவாக மாற்றிடும். அதில் இருக்கக்கூடிய இறுக்கத்தை நிவர்த்தி பண்ணி விட்ரும். இந்த பயிற்சி நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும், நேற்று நாம் அர்த்த உஸ்திராசனா பண்ணும் பொழுதே நம்முடைய நெஞ்சு பகுதியில் தொடங்கி கிட்டத்தட்ட அடி வயிற்றுப்பகுதி வரைக்கும் முழுவதுமாக ஸ்ட்ரெச் நடந்தது. இன்றைக்கி தொண்டை பகுதி முதல் உங்களுடைய பிறப்பு உறுப்பு வரைக்குமான மொத்த கெனால், மொத்த ஜங்ஷனும் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெச் ஆகிருக்கும். ஒருத்தர் இந்த பயிற்சியை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பர் யாரோ ஒருத்தர் செய்து பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே அதை உங்களால் உணர முடியும். இங்கே தொண்டை குழியிலிருந்து தொப்புளுக்கு கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு நீண்ட ஸ்ட்ரெச், ஒரு விரிவடைந்து சுருங்கும் நிலை ஒன்று உருவாகும். இதை நீங்கள் 5 முறை செஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்க, எந்த காரணமும் இல்லாமல் ஏதோ தொண்டை குழியிலிருந்து அடிவயிறு வரைக்கும் குளுமையான, ரொம்ப இலகுவான, ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமான ஒரு நிலையில் நீங்கள் அதை உணர முடியும். அந்த வகையில் இது வந்து உஸ்திராசனம் ஏற்கனவே நம்ம மரபார்ந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய கிளாசிக்கல் போஸ்டர்ஸில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராக்டிஸ். இதனுடைய அடுத்த நிலை ஒன்று இருக்குது. இதோட அடுத்த நிலை என்னங்கிறத நாம் நாளைய எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.